Hi friends, welcome to our channel. Kandipa indha video skip pannama paarenga. Morning vandu enakku vandu coffee yum thambikku vandu Milo vandu ready pannitiruken. Eppovume vandu coffee kudipana appadina appadilam kedaiyadhu. Ennikkavadhu vandu coffee kudikkanum thonuchuna kandipa kudipen. Mukkavasi vandu coffee vandu avoid panniren. Morning vandu normala tea coffee kudikiradhe vandu naan avoid panniruven. இப்போ வந்து மார்னிங் வந்து காஃபி போட்டாச்சு காஃபியை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறோன்றத வ்ளாகில் கண்டினியூ பண்ணலாம் வாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கும் என் பையனுக்கும் தான் செய்கிறேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இயர்லியாகவே கிளம்பிட்டாங்க இப்போ வந்து முட்டை தோசை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கும் என் பையனுக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் காலையில் வந்து இப்போ தோசை சுட்டுட்ருக்கேன் தோசை முடிஞ்சதுக்கப்புறம் தோசை சுட்டுட்ருக்கேன் இது முடிஞ்சுட்டு நேத்தி வந்து நைட்டு வந்து பாத்திரமே விளக்கல எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது எல்லாத்தையும் விளக்கி போட்டுட்டு வீட்டை க்ளீன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு என்ன வேலை என்னாலும் பார்க்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ மார்னிங் சாப்பிடுவோம் சாப்பிடு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டேன் அப்புறம் வீடெல்லாம் அப்படி அப்படியே தான் இருந்துச்சு சரி நம்ம மொதல் துணியை துவைச்சி காய போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிருமேன்னு சொல்லிட்டு துவைச்சிட்ருக்கேன் எனக்கும் என் பையனுக்கும் தான்றதுனால ஒரே இதாக வந்து பருப்பு சாதமாக குக்கரில் வச்சுட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி நான் வரல இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் பெருசாக எதுவும் சமைக்கலை அதனால் நான் ஃபுல்லாக வந்து இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் துணி துவைச்சிட்டு இருக்கும் போதே இங்கே வந்து விசில் வந்துடுச்சு இப்போ இன்னும் ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு சாதம் வச்சிருக்கனால டக்கு டக்குன்னு பொங்கி வந்து நான் ஒரு விசில் இப்போ வந்து துணியெல்லாம் அலசிக்கிட்டு இருக்கேன் அதை அலசி போட்டுட்டு நான் அப்புறமேட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற துணி அலசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து விசில் வந்துருச்சு அதனால் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப போய் மிச்சம் இருக்க துணியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்க இருக்காங்க ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறதே கிடையாது நம்ம கேர் பண்ணிக்கணும்னா எப்படி கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா பல்லு விளக்கிட்டு நல்லா நிறைய தண்ணி குடிங்க அந்த நாள் ஃபுல்லாக நிறைய தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து டீயோ பாலோ நம்ம காய்ச்சும் போது அந்த ரா மில்கை எடுத்து ஃபேஸை நல்லா ரப் பண்ணி தொடச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து மதியானம் வந்து அரிசி கழுவோம்ல அந்த தண்ணியை வந்து நல்லா கலைஞ்சு அந்த திக்கான வாட்டரை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி அதை வந்து துடைக்காமல் அப்படியே அது ட்ரை ஆகணும் நம்ம ஈரத்தோடைய தான் வந்து எல்லா வேலையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து சாயங்காலமும் பால் காய்ச்சுவோம் அந்த ரா மில்க்கு காலையில் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரப் பண்ணி ஃபுல்லாக ஃபேஸை தொடச்சிட்டு திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொன்று என்ன பண்ணணும்னா தக்காளி இருக்குது பார்த்தீங்களா ஒரு கால் தக்காளி எடுத்து அதில் வந்து சர்க்கரையோ இல்லை வந்து ஹனியோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்கணும் மசாஜ் கொடுத்துட்டு அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நமக்கு டெய்லி வந்து ஏதாவது ஜூஸ் குடிக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஜூஸ் குடிங்க சைட் பை சைடு அப்படியே வந்து இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து தொடச்சி விட்டுட்டேன் காலையிலேயே வந்து துவைச்சி காய போட்டணும்னு நினச்சேன் ஆனால் வந்து மதியானம் ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டெல்லாம் துடைச்சிட்டு பாத்ரூம் கழுவிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் வந்து துணியை காய போடவே டைம் கிடச்சிச்சு காய போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பாக வந்து தூங்கினா தான் நம்மளால் அடுத்த வேலையை பார்க்க முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு துணியெல்லாம் நம்ம வந்து கையில் நல்லா புழிஞ்சு நம்ம ரொம்ப சுருக்கமாக்கிடுவோம் துணியை அதனால் நல்லா உதறிட்டு நம்ம காய போடும் போது அந்த அளவுக்கு அந்த சுருக்கம் இருக்காது திடீர்னு நம்ம வந்து அயன் பண்ணாமல் போடணும் அப்படின்னா
நம்ம உதறி காய போகிறனால அந்த சுருக்கம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதுவும் சுடிதாரு பேண்ட்டு இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம அயன் பண்ணவே மாட்டோம். அதனால் வந்து நல்லா உதறிட்டு அயன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு. நல்லா உதறிட்டு நம்ம போடுறப்போ உண்மையிலுமே ரொம்ப டயர்டாயிடுச்சு. நாள் ஃபுல்லாக செய்கிற வேலையை வந்து நம்ம வந்து வீடியோவாக எடுக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக முடியாது, அந்த வேலையும் கண்டிப்பாக முடியாது. அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என் ப்ளாகெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய ஆரி ஒர்க்கு டுட்டோரியல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் வந்து தொடர்ந்து வந்து இதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை முடிச்சுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு தம்பி வந்து படிக்க வச்சிட்ருக்கேன். ஸ்டாம்ப்லாம் வாங்கி வச்சுருக்கேன், நான் ஒரு ஸ்டார் போட்டுடுவேன். நீ எழுது, நான் உனக்கு போட்டு காட்டுறேன். சி மாதிரி அழகா போடு, சி மாதிரி போடு, இப்படி சொல்லிச்சு விடு. ஓகே, சிக்ஸ் போடு போடு, இப்படி போடு. இரு, நான் கை எடுத்துறேன், கை எடுத்துறேன். சிக்ஸ் சொல்லு, சரி எழுது. அடுத்தது வெறித்தனமா படிக்க சொன்னா எப்படின்னு வெறித்தனமா கத்த கூடாதுப்பா, வேக வேகமா எழுதுறதா வெறித்தனமா இப்படி கத்துறீங்களே. எழுது எழுதுப்பா, நான் கை எடுத்துட்டேன், கை எடுத்துட்டேன். இந்த பாக்ஸ்ல இந்த பாக்ஸ்ல இதே மாதிரி அழகா ஜர்விஷ் வந்து இப்பதான் வந்து எழுத பழகுறாரு. அதனால வந்து இப்பயே நான் வந்து ஒரு டைமிங் வச்சுட்டு அந்த டைமிங்குள்ள அவர் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா பின்னாடி வந்து அந்த ஹேபிட் வந்து அவருக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாம் எப்போவுமே ஒரு டைமிங் வச்சுட்டு இந்த டைமிங்கில் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் குழந்தைங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கும் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஹேபிட்டை வந்து பழகிக்கிட்டாங்க அப்படின்னா யாரையும் எதிர்பார்க்காம அவங்க படிக்க உட்காந்துருவாங்க. இப்போ நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ண வந்துட்டேன். இப்போது ரெண்டு செம்பு வந்து கோதுமை மாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகிட்டு. சிம்லேயும் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வந்து மணல் மணலாக வர அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், இல்லாட்டி வந்து கரிஞ்சிரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சிம்லேயே இருக்கட்டும், சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நமக்கு வந்து இது வந்து நார்மலாக வந்து நம்ம புட்டு மாவில் செய்கிறதோட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து வறுத்துக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட. ஏன்னா வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். எந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். நல்லா மணல் மணலாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சைடு வந்து ஆற வச்சுட்டு
குக்கரில் வந்து இட்லி குண்டானில் வந்து தண்ணி வச்சு வச்சாச்சு. வெது வெதுன்னு தண்ணி வச்சுட்டு உப்பு இந்த வெது வெதுன்றிருக்க தண்ணியை வந்து போட்டு பினைஞ்சிக்கணும். நல்லா மாவு ஆறினதுக்கப்புறம் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பண்ணிட்டேன். அதில் அப்படியே தேங்காயும் போட்டு கிளறிட்டு இந்த மாதிரி அது எப்படின்னா 2 கப்பு நம்ம எடுத்தோன்னா அதுக்கு வந்து 1 கப்பு அளவுக்கு 1 கப் இல்லை 3/4 கப்புக்கு தண்ணி ஊற்றி பினைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து வெந்துருச்சு, கொஞ்சம் கட்டி கட்டியாக போயிடுச்சு. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் மாவு ஆறினதுக்கப்புறம் பினையாமல் சூடாக பினைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வந்து அந்த கட்டியெல்லாம் வந்து உதித்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக நெய் ஊற்றி டிஷ்ஷை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ரொம்ப ஈஸி தான். ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் நமக்கு கஷ்டம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம், அதை வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வெது வெதுன்னு சுடு தண்ணியில் பினைஞ்சிக்கிறோம். அதில் உப்பு கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம் வந்து நல்லா பொலபொலன்னு பினைஞ்சிட்டு அது வந்து 2 கப்புக்கு 1/4 கப் இல்லை 1 கப் வரைக்கும் தண்ணி நமக்கு தேவைப்படும். அதை போட்டு பினைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே துணியில் மூட்டை மாதிரி கட்டி நம்ம வந்து வச்சிடுறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்க்கரை இல்லை வந்து வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம், ஏலக்காய், நெய், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். நீங்கள் டைம் இருக்கும் போது பேசாமல் வந்து நம்ம வந்து கோதுமை மாவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்ப புட்டு எடுத்து செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யவும் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதோட நம்ம வீடியோ முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.